ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ரெசிபியில் எப்படி உப்புமாவை அதிகமாக கிளறாமலே உதிரி உதிரியாக ரொம்ப டேஸ்டியாக நல்லா பண்ணலாங்கிறத காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். ரவா உப்புமா செய்ய தேவையான பொருட்கள் இது தாங்க. நாம் இன்றைக்கி ரெசிபியில் கொஞ்சம் கேரட் போட்டு செய்ய போகிறோம். இந்த உப்புமாவை நம்ம தேவைன்னா பீன்ஸ், கேரட், பட்டாணி இது எல்லாமே கலந்து கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரவாவை அளக்கும் போது ஒருத்தருக்கு 3/4 கப் வேணும் அப்படின்னு மெஷர் பண்ணிக்கணும். நாம் இப்போ 2 கப் ரவா எடுத்துக்க போகிறோம். உப்புமா பண்ணுறதுக்கு பொதுவாக உப்புமா ரவானே நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். ஆனால் நாம் அதுக்கு பதிலாக சாதாரணமாக பாம்பே ரவா அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ண போகிறோம். பாம்பே ரவாங்கிறது சாதாரணமாக காமனாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிற ரவா, அதாவது சின்னதாக இருக்கும் இல்லையா அந்த ரவை தான். இதில் தான் நம்ம கேசரி எல்லாம் பண்ணுறதுங்கிறனால நான் ஒரே டைப் ரவா தான் பொதுவாக வாங்குவேன். இப்போல்லாம் கடைகளில் உப்புமா ரவான்னு நல்லா வறுத்தே விற்கிறாங்க, அது வாங்கிட்டாலும் பரவாயில்ல. எல்லாமே இதே மெஷர்மெண்ட்ல தான் நம்ம யூஸ் பண்ணணும். 1 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1 சின்ன துண்டு இஞ்சி, 1 கொத்து கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவு மல்லித்தழை, 1 கேரட் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறோம். இனிமே காய்கறிகள்லாம் நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். கேரட்டோட டாப்பையும் பாட்டமையும் நம்ம கட் பண்ணிட்டு அதுல நம்ம தோல் எடுத்துக்கிறோம். இஞ்சி தோல் எடுத்துக்கிறோம். வெங்காயத்தையும் தோல் உரிச்சிட்டு அதோட டாப்பும் பாட்டமும் நம்ம கட் பண்ணிடுறோம். இனிமே காய்கறிகள்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்க போறோம். இந்த சாப்பர் பேர் விடாலியா சாப்பர். இப்படி கேரட் எல்லாம் நல்ல பொடியா கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வெங்காயத்தை கட் பண்றோம். இப்ப நம்ம வெங்காயம் கேரட் எல்லாத்தையும் நல்ல பொடியா கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். மல்லித்தலையும் நம்ம பொடியா அரிஞ்சு வச்சுக்கிறோம். இனிமே நம்ம ரவைய வறுக்க போறோம். ரவைய ஒரு வாணலியில போட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியம் தீல வச்சுக்கிறோம். நம்ம ரவை கூடையே 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். சூடான வாணலியில நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு அப்புறம் அது கூட நம்ம ரவை போட்டோம் அப்படின்னா ரவை அங்கங்க கருத்து போயிடும். அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம இப்படி ரவையை சேர்த்துட்டு அது மேல நம்ம 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு இப்படி நம்ம கிளறி விடுறோம். இப்படி நம்ம வறுக்கும் போது ரவையில எண்ணெய் வந்து நல்லா ஈவனா கோட் ஆயிரும். ரவையும் நல்லா வறுபட்டுரும். இதை வந்து ஃபுல்லா மீடியம் தீலே வச்சுதான் வறுக்கணும். நம்மளுக்கு கீழே பாத்தீங்கன்னா லேசா ப்ரௌன் கலர் அப்படி தெரிய ஆரம்பிக்குது இல்லையா, இதுதான் கரெக்டான பக்கம். உடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டு அடுப்புல இருந்து இந்த பாத்திரத்தை ரிமூவ் பண்ணிடணும். இல்ல அதே பாத்திரத்துல நம்ம வச்சுட்டே இருந்தோம், அதே அடுப்புல வச்சுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு சீக்கிரமா ரவா கரிஞ்சிரும். வறுத்த ரவையை நம்ம இமீடியட்டாவே ஒரு தட்டுக்கு மாத்தி வச்சுக்கிறோம். அடுத்த முக்கியமான ஸ்டெப் தண்ணி அளவு. இப்ப நம்ம 2 கப் ரவா எடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு 2 மடங்கு தண்ணி ஊத்தணும். அதனால நம்ம 4 கப் தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ரொம்ப குழைவா உப்புமா வேணும் அப்படின்னா 3 மடங்கு தண்ணி சேர்ப்பாங்க. ஆனா எனக்கு இந்த பக்குவம் பிடிக்குங்கிறனால நான் 2 மடங்கு மட்டும்தான் தண்ணி சேர்க்க சொல்லியிருக்கிறேன். இனிமே ஒரு வாணலியை அடுப்புல வச்சு அது சூடானதும் அதுல 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் தான் இல்ல, நம்மளுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம். கடலைப்பருப்பு சிவக்க ஆரம்பிச்ச உடனே நாம நறுக்கி வச்சிருந்தோம் அந்த காய்கறி சேர்த்து வதக்க போறோம். நாம காய வதக்கும் போது வெங்காயம் அப்படி டிரான்ஸ்பரண்ட் ஆற வரைக்கும் வதக்கணும். இது ஒரு 2-3 நிமிஷத்துலயே நல்லா வதக்கப்பட்டுரும். வெங்காயமோ அல்லது எந்த காய்கறிகளுமே செவந்துடக்கூடாது. செவந்துச்சுன்னா நம்மளுக்கு உப்புமாவோட கலர் வந்து ஒயிட்டா வராது. இப்ப காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். 1 கப் ரவைக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்தா போதும். அதனால நம்ம இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இது கூட நம்ம 4 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்க போறோம். இந்த ஸ்டேஜ்ல இந்த தண்ணியை எடுத்து லேசா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். தேவைன்னா கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இனிமே ஒரு மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். நல்லா தளதளன்னு இது கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷத்துல பார்த்தோம்னா இந்த தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும். இப்போ நம்ம ரவையை சேர்த்துக்க போறோம். ரவையை சேர்க்கும் போது ஓரளவுக்கு அது பரவலா விழுகிற மாதிரி போடணும். இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுக்காக அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா பரவலாலாம் விழாது. சில இடத்துல கொஞ்சம் குவியலா இருக்கும், அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப நம்ம ரவையை போட்ட பிறகு பார்த்தோம்னா சில ரவை வந்து தண்ணியில மூழ்கலை, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இமீடியட்டாவே நம்ம மூடிய போட்டுறோம். அதை கலரவே வேண்டாம். கலரணும்னாலே நம்மளுக்கு இமீடியட்டாவே அது வந்து கொஞ்சம் அப்படி கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். நம்ம அதை மூடி போட்டு வச்சுட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கிறோம். எவ்வளவு மினிமம்ல தீ வைக்கணுமோ அப்படி மினிமம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்போ தண்ணியில மூழ்கி இருந்துச்சுல, அந்த ரவையெல்லாம் நல்லா அந்த தண்ணியை குடிச்சிட்டு நல்லா வெந்துருச்சு. இப்ப மேல உள்ள ரவை மட்டும் வேகல இல்லையா, இதை மட்டும் லேசா நம்ம அப்படி புரட்டி விடுறோம். வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், இப்படி லேசா கலந்து விட்டா போதும். இப்படி கலந்து விட்டுட்டு நம்ம மறுபடியும் இதை மூடி வச்சு வேக வைக்க போறோம். அப்படி நம்ம ஜென்டலா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் நல்ல கம்மியான தீயில வேக வச்சு எடுத்திருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த உப்புமா எவ்வளவு அழகா ஃப்ளஃபியா எல்லா தண்ணீரையும் குடிச்சிட்டு நல்லா வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி தெரியுதா. எஃபர்ட்லெஸ்ஸா கை வலிக்க கிளறாமலே ரொம்ப ஈஸியா நல்லா இந்த ரவா உப்புமா பண்ணிட்டோம். இந்த ரவா உப்புமா நல்லா சாஃப்டாவும் இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் உதிர்வாவும் இருக்கும். ரொம்ப குழைவா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்டியா இருக்காது. ஆனா இது வந்து ரொம்ப ஜென்டலா நல்லா டேஸ்டியா இருக்கும்.
அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இது கூட 2 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறோம். இந்த துருவின தேங்காய் சேர்க்கும் போது இன்னும் இந்த உப்புமாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுக்கு தேங்காய் சேர்க்க இஷ்டம் இல்லை அப்படின்னு நினைச்சோம்னா நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லை ரொம்ப டயட்ல இருக்கவங்க அப்படின்னா இந்த தேங்காவோ நெய்யோ எதுவுமே போடாமலே கூட இந்த உப்புமா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களும் இப்படி இந்த ஈஸியான மெத்தட்ல உப்புமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இனிமே நம்ம இந்த உப்புமா ஒரு அழகான சர்விங் பவுல்ல வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த உப்புமா எவ்வளவு ஃப்ளஃபியா நல்லா வந்திருக்குன்னு பாருங்க. இந்த டேஸ்டியான உப்புமா கூட நம்ம வெறுமனே சீனி போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த உப்புமா என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடித்தமான உணவு. நான் இதை அடிக்கடி பண்ணுவேன். உப்புமா கூட ஏதாவது கார குழம்பு இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். மல்லி சட்னியும் ரொம்ப டேஸ்டியான காம்போ. அதே மாதிரி நான் ஊறுகாய் வச்சு கூட சாப்பிடுவேன். எனக்கு அதுவும் பிடிக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஈஸியான முறையில் கை வலிக்க கிளறாமலே நல்ல அழகான உப்புமா பண்ணலாங்கிறத பார்த்தோமா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், சி யூ.